إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஃப்ஸீருடைய பாடத்தில் சூரத்துல் அஆலா 87வது அத்தியாயம், அதில் நாம் நேற்றைய வகுப்பில் 8 வசனங்கள் வரை நாம் பார்த்தோம். இன்று நாம் 9வது வசனத்திலிருந்து ஓதிவிட்டு அதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். فذكر إن نفعت الذكرى فذكر إن نفعت الذكرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى سيذكر من يخشى سيذكر من يخشى ويتجنبها الأشقى ويتجنبها الأشقى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى الذي يصلى النار الكبرى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا ثم لا يموت فيها ولا يحيا ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى قد أفلح من تزكى
قد أفلح من تزكى. وذكر اسم ربه فصلى. وذكر اسم ربه فصلى. وذكر اسم ربه فصلى. بل تؤثرون الحياة الدنيا. بل تؤثرون الحياة الدنيا بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. والآخرة خير وأبقى. والآخرة خير وأبقى. إن هذا لفي الصحف الأولى. إن هذا لفي الصحف الأولى. إن هذا لفي الصحف الأولى. صحف إبراهيم وموسى. صحف إبراهيم وموسى. صحف إبراهيم وموسى. قد نعم أودي وسننقل أمبدا أودي وسنتلنزل نعم أودي نوم. فذكر إن نفعت الذكرى. فذكر فذكر إن نفعت الذكرى. إن نفعت الذكرى. فذكر என்று சொன்னால் அதாவது உபதேசிப்பீராக, உபதேசம் செய்வீராக. எனவே உபதேசம் செய்வீராக. அதாவது உபதேசம் பயனளிக்குமாயின், உபதேசம் பயனளிக்குமாயின் நபியினர் உபதேசம் செய்வீராக. பயனளிக்குமானால், பயனளிக்குமாயின். திக்ரா என்றால் உபதேசம். உபதேசம் பயனளிக்குமாயின் நபியினர் உபதேசிப்பீராக, உபதேசம் செய்வீராக. இப்போ இமாம் இப்னு கஸீர் ரஹிமுல்லாஹுடைய தஃப்ஸீர், தன்னுடைய சுருக்கமான தொகுப்பிலிருந்து நாம் விளக்கங்களை பார்ப்போம். இமாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அப்ப எனவே இதில் இந்த 9வது வசனம், இதற்குரிய விளக்கத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது ஐ தக்கிர் ஹைது தன்ஃபஉ தஸ்கிரா. அப்ப எனவே உபதேசம் பயனளிக்குமாக இருந்தால் நபியினர் உபதேசம் செய்வீராக. வமின்ஹா உனா யுஹது அல் அதபு ஃபி நஷ்ர் அல் இல்ம். இதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இல்மை நாம் பிறரிடம் கொண்டு செல்லும் போது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு ஒழுக்கம், ஒரு அதபு இதில் சொல்லித்தரப்படும். இல்மை நாங்க பிறருக்கு சொல்லும் போது, பிறரிடம் இல்மை நாம் முன்வைக்கும் போது, அதில் நாம் பேண வேண்டிய ஒரு அதபை, ஒழுக்கத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அதாவது ஃபலா யதஹு இந்த கைதி அஹலி. அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது, அப்ப அதை வந்து அது அல்லாதவரிடம் கொண்டு போய் இல்மை வைக்கக்கூடாது.
அந்த இல்மு அல்ல, அந்த இல்முக்குரியவர்கள் அல்லாதவர்களிடம் நாம் அதை கொண்டு போய் வைக்கக்கூடாது. அதாவது நீங்க என்ன சொல்லும் போது அதுக்கு எந்த ஒரு மதிப்பையும் அவங்க கொடுக்க மாட்டாங்கடா. நீங்க அந்த இல்முடைய விஷயம் கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று நீங்க எடுத்து அவங்களுக்கு சொல்லும் போது அதற்கு அவங்க எந்த மதிப்பும் அளிக்க அவர்கள் தயார் இல்லை என்றார். அப்படியானவர்கள் நாங்க என்ன செய்யக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, இதை சொல்லக்கூடாது என்பதை அப்ப பயனளிக்குமா இந்நபியை நீங்க உபதேசம் செய்யுங்க என்று சொல்வதிலிருந்து அந்த அந்த விளக்கத்தை இமாம் அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த இல்மை நாம் யாரிடம் சொல்ல வேண்டும் என்றால் அதை என்ன செய்யக்கூடியவர்கள், அதை மதிக்கக்கூடியவர்களிடம் அதை எடுத்து சொல்ல வேண்டும். உதாரணமாக அமீருல் மூமினின் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு கூற்று இருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ளணும். உதாரணமாக எடுத்தீங்கன்னு சொன்னா நிராகரிப்பாளர்கள் இஸ்லாத்தின் பால் நபிமார்கள் மூலம் அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்படும் போது அவர்கள் என்ன செஞ்சாங்க, பொய்ப்பித்தாலும் அந்த இடத்தில் என்ன அவர்களுக்கு அந்த ஹுஜ்ஜா ஆதாரம் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அமைப்பில் அது என்ன செய்யப்படும், முன்வைக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்துல இமாம் அவர்கள் ஒரு கூற்றை கொண்டு வருகிறார்கள். அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்றை என்னவென்று சொன்னால், அதாவது நீங்க வந்து ஒரு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றீங்க, மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்ற போது அந்த செய்தி வந்து அவங்களோட சிந்தனை அடையவில்லை என்றால், அந்த செய்தி அவங்களுக்கு என்ன செய்யவில்லை, அதை சிந்தித்து விளங்க முடியவில்லை என்றால் அது என்ன செய்துவிடும், அவர்களுக்கு மத்தியில் அது ஃபித்னாவாக, சிலர் அவர்களுக்கு மத்தியில் செஞ்சிடும், அது ஃபித்னாவாக குழப்பமாக மாறிவிடும். எனவே நாம் மக்களுக்கு சொல்லுகின்ற போது அவர்களுக்கு என்ன விளங்குவதற்குரிய அமைப்பில், அவர்களுக்கு விளங்குவதற்குரிய அமைப்பில், அவர்களுக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியுமான அமைப்பிலே அதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி இல்லாத போது என்ன செய்துவிடும், அதுவே ஒரு ஃபித்னாவாக குழப்பமாக அது உருவெடுத்து விடும். எனவே அதாவது மக்கள் விளங்கக்கூடிய அமைப்பில், மக்கள் அறியக்கூடிய அமைப்பில், விளங்கக்கூடிய அமைப்பில் மக்களுக்கு எடுத்துச் சொல்வீர்களாக. ஏனென்றால் நீங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பொய்ப்பிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பொய்ப்பிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று அவங்க கேட்கிறாங்க. இது புகாரில் கூட இந்த செய்தி, இந்த அசர் வருகிறது, அலிலனாவுடைய ஒரு கூற்றாக இது வருகிறது. எனவே இந்த செய்தியின் அமைப்பில் நாம் மக்களுக்கு என்ன செய்ய போது, மார்க்கத்தை முன்வைக்கின்ற போது, எடுத்துச் சொல்கின்ற போது நாம் இவற்றையெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அவங்க அவங்களோட அந்த பின்னணிகள் என்ன, இவர்களுக்கு எப்படி நாம் இதை என்ன முன்வைப்பது, இவர்களுடைய இவர்கள் எந்த அளவு இதை விளங்குவார்கள், இதை சொல்வதன் மூலம் ஃபித்னா உருவாகுமா, குழப்பம் உருவாகுமா என்ற விடயங்கள். இதுல என்ன அர்த்தம் கிடையாது, சத்தியத்தை மறைக்கிறது, சத்தியத்தை சொல்லாமைக்கு அப்படி என்பதல்ல, அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே சத்தியத்தை நாம் முன்வைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஆனா அதை வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு எப்படி சொன்னால் அது அவங்களுக்கு என்ன, அல்லாஹுத்தால குர்ஆன் எடுத்து பாருங்க, நிறைய உதாரணங்களின் மூலமாக எல்லாம் அல்லாஹ் விளக்குகிறான். ஏன்னா அந்த உதாரணங்கள் என்பது என்ன செய்யும், மிக இலகுவாக அவங்க விளங்கிக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக. எனவே எவ்வாறு அவங்களுக்கு அவங்களோட சிந்தனை அது என்ன வேகமாக சென்றடையுமோ அந்த அமைப்பில் அதை நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹ் ரசூல் பொய்ப்பிக்கப்படக்கூடாது, அதை அவர்கள் என்ன மறுக்கக்கூடிய அமைப்பில் எமது வார்த்தைகள் அமைந்து விடக்கூடாது, அப்படி நாம் அதை சொல்லிவிடக் கூடாது என்ற பகுதி இதில் அதை இங்கு என்ன செய்யறாங்க, குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹு தஆலா அதில் அடுத்ததாக குறிப்பிடக்கூடிய செய்தி என்ன, வசனம் சயத்தக்கரு மன் யக்ஷா, சயத்தக்கரு சயத்தக்கரு மன் யக்ஷா. எனவே அல்லாஹுவை அஞ்சுபவன், மன் யக்ஷான்னு சொன்னா அஞ்சுபவன், அல்லாஹுவை அஞ்சுபவன் என்ன செய்வான், நல்ல உபதேசம் பெறுவான். அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அந்த உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளம் என்ன செய்யும், அவசரமாக நல்ல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும். அப்படிதான் அல்லாஹுவை பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய உள்ளத்துக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி போதும், அந்த ஒரு சின்ன செய்தி என்ன செய்துவிடும், உடனே அந்த செய்தியின் மூலம் அவன் நல்லுணர்வு பெற்று விடுவான், அந்த செய்தியின் மூலம் அவன் நல்லுணர்வு பெற்று விடுவான். ஏன், அது வந்து அல்லாஹுவை அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு உள்ளமாக அந்த உள்ளம் இருக்கிறது. எனவே அல்லாஹு தலைங்கு சொல்கிறான், அல்லாஹுவை அஞ்சுபவன் என்ன செய்வான், நல்லுபதேசம் பெறுவான். எனவே இது மிக முக்கியமான ஒரு விடயம், இது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு. அவன் எந்த அளவு நமது உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்வோம், அவசரமாக செய்திகளை, நல்ல செய்திகளை, குர்ஆன் சுன்னாவுடைய செய்திகளை நாம் அவசரமாக நமது உள்ளம் ஏற்றுக்கொள்ளும், அதற்கு கட்டுப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஐ சயத்தஈது பிமா துபல்லிகுஹு யா முஹம்மத் மன் கல்புஹு யக்ஷல்லாஹ் ويعلم انه ملاقيه
அதாவது நபியை நீங்கள் எதை உபதேசம் செய்கின்றீர்களோ அதை அல்லாஹுவை அஞ்சக்கூடிய உள்ளங்கள், அல்லாஹுவை நாம் உறுதியாக சந்திப்போம் என்பதை அதை நம்பிக்கை கொள்ளக்கூடிய உள்ளங்கள் அதை என்ன செய்துவிடும், அதன் மூலம் அதாவது நல்லுபதேசம் பெற்றுக்கொள்ளும் என்பதை இங்கு விளக்கமாக குறிப்பிடுகிறார். அடுத்ததாக எனவே மிக பெரும் துர்பாக்கியசாலி அதனை விட்டு விலகி செல்வான். வயத ஜன்ன புகாண்டா அதை விட்டு விலகி செல்பவன், அந்த உபதேசத்தை விட்டு விலகி செல்பவன் யார் என்றால் அதாவது அல் அஷ்பா மிக பெரும் துர்ப்பாக்கியசாலி. இல்லைங்களா, அவன் ஒரு துர்ப்பாக்கியவான். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன, இதை வந்து கேட்காம இருக்கிறது அவங்களோட ஏதோ திறம மாறியும் அது அவர்களுக்கு பெருமை போன்றும், மார்க்க விஷயங்களை அவர்கள் கேட்காமல் இருப்பதும் மார்க்க விடயங்களை அலட்சியப்படுத்தி செல்வது அவர்கள் அதை எப்படி நினைக்கிறாங்களோ அதை உயர்வாக நினைக்கிறார்கள், அதை பெருமையாக நினைக்கிறார்கள். அப்ப இது வந்து இந்த மார்க்க விஷயங்களை கேட்கறதுலாம் யாரு, அதாவது இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க அப்படிதான். இப்ப சொல்லுவாங்க, சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, கூப்பிட்டா டைம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவாங்க, மார்க்க விஷயங்கள், மார்க்கத்துடைய விளக்கங்கள், மார்க்க வகுப்புகள், இப்படி மார்க்க விடயங்களுக்கு அழைக்கப்படும் போது அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து டைம் நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். அவங்களோட கருத்துப்படி பாத்தீங்கன்னா, அப்ப இந்த வேலை வெட்டி இல்லாதவன் தான் இந்த என்ன செய்யறது, இந்த இந்த வேலையை இந்த தீனுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் யாருன்னா எந்த வேலையும் இல்லாதவர்களுக்கு கூடியது மாதிரிதான் அப்படி நினைக்கிறாங்க. எனவே அவங்களோட பார்வை எப்படி இருக்கிறது என்றால், இந்த தீனுடைய விஷயங்கள்ல வந்து கலந்து கொள்ளாமல் இருப்பதை பெருமையாக கருதுகிறார்கள். அப்படி செய்தான் அவரோட சிந்தனைகளை மாற்றி இருக்கிறான். மார்க்க விஷயங்களோடு சம்பந்தப்படக்கூடியவங்க யாரு, அவங்க வந்து என்ன பிற்போக்கானவர்கள் அல்லது வேலை வெட்டி இல்லாதவங்க அல்லது இவங்களுக்கு அதுதான் வேலை, இப்படி ஒரு வகையான பார்வை சமுதாயத்துல இருப்பதை நாங்க பார்க்கிறோம். இப்படி ஒரு பார்வை சமூகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அதாவது துன்யாவுடைய விஷயத்துல யாரெல்லாம் பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்கதான் யாரு, அவங்கதான் உண்மையில புத்திசாலிகள், அவங்கதான் பெருமைக்குரியவர்கள், உயர்வுக்குரியவர்கள் என்ற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் அப்படி இருக்கிறது. அதே நேரத்துல மார்க்கத்துல மார்க்க விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்க அவங்க யாரு, அவங்க வந்து அவங்க என்ன புடைக்க தெரியாதவங்க, புத்தி இல்லாதவர்கள் என்ற மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் என்ன செய்வாங்க சமூகத்தில் சொல்வதை பார்க்கிறோம். ஆனா ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் அவங்கதான் துர்ப்பாக்கியசாலிகள். நல்ல உபதேசத்தை விட்டு எவன் வந்து விலகி செல்கிறானோ அவன் யார், அவன் தான் மிகப்பெரும் துர்ப்பாக்கியசாலி, அவன் மிகப்பெரும் துர்ப்பாக்கியசாலி. ஏன், அவனுக்கு வேறு வாய்ப்பு இல்லை, இந்த வாய்ப்பு தான், இது தவறு விட்டா அவனுக்கு வேறு வாய்ப்பு, வேலை 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 என்று சொல்றவங்களுக்கு எல்லாம் வேற எதுவும் வேற டைம் இருக்குதா, இல்ல இதுதான் டைம். இதுல வந்து என்ன செய்ய விட்டார்கள், அற்பமான உலகத்துல மூழ்கி விட்டாங்கன்னு சொன்னா மிகப்பெரும் நஷ்டவாளர்கள், மிகப்பெரும் நஷ்டவாளர்கள். வயத்த ஜன் நபுகள் அஷ்கா என்று ரபுல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதே போன்று அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி அல்லதி குபுரா. எனவே கடைசியில் என்ன, இப்படி நல்லுபதேசங்களை விட்டு விலகி செல்வனுடைய முடிவு என்ன என்று சொன்னால், அல்லதி யஸ்லன் நாரல் குபுரா, அதாவது பெரும் நெருப்பில், நாரல் குபுரா பெரும் நெருப்பில் அவன் நுழைவான். யஸ்லா அவன் என்ன செய்வான், பெரும் நெருப்பில் அவன் நுழைவான். பாத்தீங்களா, முடிவு எங்க இருக்கிறது என்று, மோசமான முடிவு எவர்கள் அதாவது இந்த மார்க்கத்தை தீனை புறக்கணித்தார்களோ அவர்களுக்குரிய நிலையாக இது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நல்ல உபதேசங்களை கேட்பதை புறக்கணித்தார்களோ அவர்களுடைய நிலைதான் இது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், பின்னர் அவன் அதில் மரணிக்கவும் மாட்டான், உயிர் வாழவும் மாட்டான். அந்த நரகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த நரகத்தில் வந்து என்ன, வாழ்வும் இல்லை சாவும் இல்லை, ரெண்டுமே இல்லை நரகம், அவ்வளவு பயங்கரமானது நரகம் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த இடத்தில் இமாம் அவர்கள் இந்த இடத்தில் விளக்கம் சொல்கின்ற போது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது அந்த தண்டனையிலிருந்து அவன் நிம்மதி பெறுவதற்கு அவனுக்கு மரணமும் கிடையாது, மௌத்தும் கிடையாது, அதே போன்று வாழ்வதற்கு அவனுக்கு என்ன பயனுள்ள எதுவும் கிடையாது, அவ்வளோ தண்டனைகளாகத்தான் அது இருக்கிறது. வல்கிய முதர்ணத்தினாலே அவனுக்கு நெருக்கடியான தண்டனைகளை கொண்ட ஒரு வாழ்வாகத்தான் அது இருக்க போகிறது. எனவே இது வந்து அவன் உலகத்தில் என்ன செய்தது, காரணம் நல்ல உபதேசங்களை புறக்கணித்த காரணத்தால் இந்த நோவினை தரும் வேதனைகள் அவனுக்கு உண்டு. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள், அம்மா அஹ்லுன்னார் நரகத்துக்குரியவர்களை பொறுத்தவரையில்
அவர்கள் அந்த நரகத்தில் இருப்பார்கள். அதில் அவர்களுக்கு வாழ்வும் கிடையாது, அவர்களுக்கு சாவும் கிடையாது, மரணமும் கிடையாது. எனவே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா சில மனிதர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் இவர்களுக்கு ரஹ்மத்தை நாடினானோ, அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் அருளை ரஹ்மத்தை நாடினானோ, அல்லாஹு தஆலா அவர்களை நரகத்தில் மரணிக்க செய்வான். வயுமீத்துகும் ஃபின்னார், நரகத்தில் அவர்களை மரணிக்க செய்து அதன் பிறகு அவர்களுக்காக மூமின்கள் என்ன செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். மூமின்களுடைய ஷஃபாஅத், மூமின்களுடைய பரிந்துரைக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், நரகத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். வெளியேற்றப்பட்டு அந்த நஹருல் ஹயா என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றில் அவர்கள் அதில் அவர்கள் கழுவப்படுவார்கள். அதன் பிறகு எப்படி அந்த பயிர் பசைகள் முளைக்குமோ அதுபோன்று அவர்கள் என்ன செய்வார்கள், நல்ல ஒரு வடிவத்தை பெறுவார்கள். அதன் பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் போன்ற செய்திகளை இந்த ஹதீஸ்களை நிறைய ஹதீஸ்களை தொடர்பாக வருகிறது. அந்த ஹதீஸ்களை எல்லாம் இங்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே இப்படியானவர்கள், ஆனா இது அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சாரம். ஆனா பொதுவாக நரகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா நரகத்திலும் சுவர்க்கம் அந்த மவுத் என்பது மவுத்து என்ன செய்யப்பட்டு விடும், அங்க மவுத்துக்கு அழிவு நாளை மறுமையில் அங்கு வந்து விடும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த அடிப்படையில் இந்த செய்திகளை இங்கு குறிப்பிடுகிறார்கள். அப்ப அந்த நான் உலகத்துல பாக்குறோம், உலகத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து ஒரு தாங்க முடியாத கஷ்டம் வருகின்ற போது மறுமையை நம்பிக்கை கொள்ளாதவன் அல்லது மறுமை நம்பிக்கையுடைய விஷயத்தில் பலவீனம் உள்ளவன் அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு தாங்கி கொள்ள முடியாதவன் வரும்போது என்ன செய்யறான், அவன் தற்கொலை செஞ்சு கொள்றான். அவன் கடைசியா எதுக்கு போறான், தற்கொலைக்கு போறான். அது பெரும்பாவம் கூடாது, என்ன செய்யறான், அதுக்குதான் போறான். அப்ப அதுதான் அவன் தீர்வாக பார்க்கிறான். ஆனா அங்க பாத்தீங்களா இந்த உலகத்துடைய உள்ள துன்பங்கள் கஷ்டங்களோட ஒப்பிட்டா என்ன அந்த மரும் அங்க நரகத்தில் உள்ள பயங்கரம் என்பது அவ்வளவு பயங்கரமானது. உலகத்துடைய துன்பங்களை ஒப்பிட்டா ஒன்றுமே கிடையாது. ஒரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம், உலகத்துல வந்து மிகவும் உலகத்துல அவ்வளவு கஷ்டம், உலகத்துல இன்பத்தே காணாத அவ்வளவு கஷ்டப்பட்ட ஏழ்மையில வறுமையில இருந்த அந்த ஒருவனுக்கு வந்து என்ன செய்யப்படுமா, அவனை வந்து சுவர்க்கத்துக்கு அவனை நுழைவித்து அவனை கொண்டு வரப்படும். அவனுக்கு அவனிடம் கேட்கப்படும், நீ வந்து உலகத்தில் ஏதாவது கஷ்டங்களை நீ அனுபவித்தாயான். அவன் சொல்லுவான், என்ன, நான் உலகத்தில் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கவில்லை. சொர்க்கத்துக்குள்ள அவனை கொண்டு போய் கொண்டு வரப்படும், சொர்க்கத்துக்குள்ள அவனை நுழைவித்து கொண்டு வந்த அப்படி கொண்டு வந்தவுடன் அவன் உலகத்தில் அவன் பட்ட அவ்வளவு கஷ்டங்களையும் மறந்துடுவான். அதே போன்றுதான் உலகத்தில் அவ்வளவு இன்பங்களை சுகபோகங்களை அனுபவித்தவன், இனி இல்லை என்ற அளவுக்கு உலகத்தில் சுகபோகங்களிலே வாழ்ந்தவன், அப்படி ஒருவனை என்ன செய்யப்படும், அங்கு எடுக்கப்படும், தேர்வு செய்யப்படும், எடுத்து அவனை நரகத்தில் கொண்டு போய் அப்படி நரகத்துக்குள் அப்படி காட்டி அவன் என்ன செய்யறது, அவன் எடுத்து கொண்டு வரப்படும். அவனிடம் என்ன கேட்கப்படும், நீ வந்து உலகத்தில் ஏதாவது இன்பங்களை நீ அனுபவித்தாயா, உலகத்தில் ஏதாவது நீ இன்பங்களை அனுபவித்தாயான்னு கேட்கப்படும். அவன் சொல்ல, நான் உலகத்தில் எந்த ஒரு இன்பத்தை நான் அனுபவிக்கல என்று அவ்வளவும் அவனுக்கு அப்படி மறக்கடிக்கப்பட்டுருச்சு. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவன் அப்படி நரகத்துக்குள்ள அப்படி அவனை கொண்டு போய் அவனை கொண்டு வர்றது அது அப்படி என்று சொன்னால் அப்ப அதை கூட பயங்கர மாதிரி உலகத்துல நீங்க எடுத்து பாருங்க. அப்ப சாதாரண ஒரு கஷ்டத்துக்கு முன்னால என்ன செய்யறான், மௌத்து வந்த நல்லா அழிக்கும் அல்லது அழிவை பிரார்த்திக்க கூடிய நிலையில பாக்குறோம். ஆனா அங்க அப்படி முடியுமா, அங்க மரணமே இல்லை, அங்க என்ன மௌத்தே இல்லை. இப்ப வேதனை தான் செய்து கொண்டிருக்க வேண்டும், அவன் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் மரணத்தில் என்பதுதான் நாம் இந்த செய்தியில பாக்குறோம். அவங்க வாழ்வும் இல்லை மரணமும் கிடையாது. அல்லாஹ்வுல குர்ஆன் மற்ற இடத்துல சொல்றான், அதாவது தீஹில் மௌத்து மின் குல்லி மக்கான் அப்படி சொல்ற குர்ஆன்ல, மௌத் மரணம் வந்து அவர்களுக்கு எல்லா பக்கங்களாலையும் வரும். அந்த நரகவாதிகளுக்கு அந்த மௌத் எல்லா பக்கங்களாலையும் மௌத் வரும், ஆனா மரணிக்க மாட்டார்கள். ஓமாஹுவாபி பங்கித், மரணிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட வேதனை அகதிக்குமார். சுப்ஹானல்லாஹ், நாம் இவ்வளவு அல்லாஹ் எடுத்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹு தாலா இப்படி என்ன செய்யலான் இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறான். அடுத்து நரம்பி சகோதரர்களே, அடுத்து ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கத் அஃப்லஹா, உறுதியாக வெற்றி பெற்று விட்டான், உறுதியாக வெற்றி அடைந்து விட்டான். மன் தஸக்கா, யார், தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டவன், அதாவது தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டவன் வெற்றி அடைந்து விட்டான், தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டவன் வெற்றி அடைந்து விட்டான். எனவே நமது உள்ளத்துடைய அந்த தூய்மையின் பொறுப்பு நமது பொறுப்பு தான், அப்படிதான் நமது உள்ளத்துடைய தூய்மையை
நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது நமது பொறுப்பில் உள்ள ஒரு விஷயம். நாம் அதை தூய்மைப்படுத்த வேண்டும். அதை தூய்மைப்படுத்துவதற்குரிய வழிகளைத்தான் தேடி செல்ல வேண்டும். அதை நாங்க அந்த உள்ளத்தை வந்து கெடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த உள்ளத்தை மாசுபடுத்தக்கூடிய விஷயங்கள், அவைகளை நாம் ஒரு வகையிலும் அவைகளை நோக்கி நாம் அவைகளுக்கு பின்னால் சென்று விடக்கூடாது. உள்ளங்களை மாசுபடுத்தக்கூடியவைகள் என்ன சிலர் நீ எடுத்து பாருங்க, அவர்களுக்கே அறியாம அவங்க என்ன செஞ்சிருவாங்க சில நேரங்கள்ல, அதாவது உட்கார்ந்து அவங்க பார்க்கக்கூடிய காட்சிகள், தனிமையிலிருந்து அவங்க ஏதாவது பண்ணக்கூடியவைகள், எவ்வளவு அவங்க உள்ளத்தை என்ன செய்யக்கூடிய பால்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் பொறுப்பு அவரது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது. உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள் தான், தனது நஃப்ஸை தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டவர் வெற்றி அடைந்து விட்டார். வதகரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அதே போன்ற என்ன, வதகரஸ்ம ரப்பிஹி, தனது இரட்சகனின் பெயரை நினைவு கூர்ந்து, தனது இரட்சகனின் பெயரை நினைவு கூர்ந்து, இன்னும் யார் ஃபஸல்லா, தொழுதவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான், தொழுதவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான். அப்ப இந்த வசனத்துக்கு நாங்க விளக்கத்தை பார்ப்போமாக இருந்தால், இங்கு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐ தஹர நஃப்ஸஹு மினல் அஹலாக்கி ரதீலா, மோசமான தீய பண்புகள் இருந்து யார் தனது நஃப்ஸை தூய்மையாக்கி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அதே போன்று வதாபஅ மா அன்ஸலல்லாஹு அலர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்டதை எவர் பின்பற்றி அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில் பயணிக்கிறார்களோ அவர் என்ன செய்து விட்டார், அதன் மூலம் தனது நஃப்ஸை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவர் வெற்றி பெற்று விட்டார். அதே போன்று வதகரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, ஐ அகாம ஸலாஃபி அவ்காதிஹா, தொழுகை அவர் அதற்குரிய நேரத்தில் அவர் நிறைவேற்றினார். எவ்வாறு, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவராக, அல்லாஹுடைய கட்டளை அவர் நிறைவேற்றக்கூடியவராக, அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவராக அவர் அந்த தொழுகை என்ன செய்தார், நிறைவேற்றுவதன் மூலம் அவர் இந்த தூய்மையை அவர் அடைந்து கொள்கிறார், அவர் வெற்றி பெறுகிறார் என்பதை இங்கு சொல்கிறார்கள். அப்ப எனவே அதே போன்று இதில் நாம் பார்க்கின்ற போது அடுத்ததாக இதில் நாம் பார்க்கிறோம் ரெண்டு விஷயங்கள் உண்டு வந்தன, அல்லாஹுவை நினைவு கூறுதல், அல்லாஹுடைய பெயரை, அடுத்ததாக தொழுகை. அப்ப இந்த ரெண்டையும் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள், இந்த நஃப்ஸுடைய தஸ்கியாவுக்கு மிக முக்கியமான இரண்டு வணக்கங்கள், இந்த நஃப்ஸுடைய தூய்மைக்கு மிக முக்கியமான இரண்டு வணக்கங்கள் தான் அல்லாஹுவை திக்ர் செய்வதும் தொழுகை. அல்லாஹுவை திக்ர் செய்வதும் தொழுகை, இந்த ரெண்டு வணக்கமும் நஃப்ஸை என்ன செய்யக்கூடியதாக, தூய்மைப்படுத்தக்கூடியதாக இவைகள் இருக்கின்றன என்பதைத்தான் இவை. அப்ப எனவே நாங்க தஸ்கியா என்பது சும்மா வராது, சும்மா உள்ளம் என்ன செய்யாது, தூய்மை அடையாது. உள்ளத்துடைய தூய்மைக்குரிய முயற்சிகள், நஃப்ஸுடைய தூய்மைக்கான அந்த முயற்சிகள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் ஒரு ஈடுபட வேண்டும். அதன் மூலம் தான் அவர் என்ன செய்வார், அவனது நஃப்ஸை அவர் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் சும்மா அப்படி கிடைக்கும் நினைக்கிறான், அப்படி அல்ல. உலக விஷயங்கள்ல இரவுபாக முயற்சிக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்களுக்கு எந்த அர்ப்பணிப்பும் செய்யாம இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறான், அப்படி அல்ல. இதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் செய்துதான் அந்த உள்ளத்துடைய தூய்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், பெற வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத துன்யா, எனினும் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். பல் எனினும் துஸிரூன தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள், அல் ஹயாத துன்யா, உலக வாழ்க்கையே நீங்க என்ன செய்றீங்க, நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படின் அதுதான் எங்க கண்ணுக்கு தெரியுது, அப்படிதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியது உலகத்துடைய இன்பங்கள் தான் நமக்கு தெரியுது. அப்ப எனவே மனிதன் என்ன செய்யறான், மனிதன் அவசரக்காரனா இருக்கிறான், அவசரப்படுவனாக இருக்கிறான், அவனது அவசரத்தின் காரணத்தால் என்ன செய்கிறான், உலகத்தையே தேர்வு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த இடத்துல இமாமர்கள் சொல்கின்ற போது ஐ துக்கத்திமூன் அல அம்ரில் ஆஹிரா, நீங்க என்ன செய்றீங்க, மறுமையை விட உலகத்தை முற்படுத்துறீங்க, மறுமையை விட உலகத்தை முற்படுத்துகிறீர்கள். எனவே நாங்க பார்க்கணும், நாங்க எந்த ஒரு விஷயத்துல நமது வாழ்க்கையில எந்த ஒரு விடயம் வந்தாலும் நாங்க அதுல அந்த விடயத்துல நாங்க தீர்ப்பு அந்த விடயத்தில் முடிவு செய்யறதுக்கு முன்னால் எதை பார்க்க வேணும், இது வந்து எனது மறுமைக்கு பயனளிக்குமா என்பதை நாங்க அதை முதன்மையாப்படுத்த வேண்டும். இது எனது தீனுக்கு பயனளிக்கும், அது அதைத்தான் முதன்மைப்படுத்த வேண்டும். அதை முதன்மைப்படுத்த நாங்க என்ன செய்ய வேணும், நாங்க முடிவு எடுக்க வேணும், நாங்க தீர்ப்பு எடுக்க வேணும். இன்று அப்படியா எல்லாம் எதை பாக்குறாங்க, துன்யா உலகத்தை தான் பாக்குறாங்க. அதாவது உதாவது வைங்களே, ஏதாவது ஒரு நாட்டுல அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைச்சிட்டு வைங்களே, தொழில் வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதாவது அவங்க அந்த இடத்துல எதை பார்க்க வேணும், எனக்கு எனது தீனோடு அந்த அங்க வாழ இயலுமா, எனது மார்க்கத்தோடு எனது தீனோடு அங்கு வாழ முடியுமா, எனது தீன் அங்க செயல்படுத்த முடியுமா, பின்பற்ற முடியுமா, தொழுகை ஜமாத்தோடு தொழ முடியுமா, ஜும்மாவை தொழ முடியுமா, இப்படி இதெல்லாம் பார்க்காம என்ன செய்யறாரு, நல்ல நல்ல தொழில் வாய்ப்பு, நல்ல என்ன சலுகைகள் என்று அதை மட்டும் பார்த்து எடுப்பாருன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அந்த சூழல் என்ன செஞ்சு விடலாம், தீனுடைய சூழலாக அது இல்லை என்றால் என்ன செய்துவிடும், அவரை அது மாற்றிவிடும்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாங்க எந்த ஒரு விஷயத்தை நமது வாழ்க்கையில எந்த ஒரு விடயத்தை நாங்கள் முடிவெடுப்பதாக இருந்தாலும், நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், ரப்போடு நாங்கள் உண்மையாளர்கள் என்றால், நாங்கள் முதலாவது அதுல பார்க்கணும் தீன். இதுல வந்து எனது தீனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, எனது மார்க்கத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா, அதை நாம் என்ன செய்யணும், தூக்கி எறிந்து விட வேண்டும் என்ற அந்த அந்த சிறந்த அந்த பண்பு நம்மிடம் வர வேண்டும். ஏன்னா நாங்கள் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற பகுதியில இது மிக பிரதானமானது. அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான் என்ன, அதாவது நீங்க என்ன செய்ய, உலக வாழ்க்கையே நீங்க தேர்வு செய்து கொள்கிறீர்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். இமாம் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், மறுமையுடைய விஷயத்தை விட நீங்க என்ன செய்ய, உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உலகத்தை முற்படுத்துகிறீர்கள். அதாவது உலகமா மறுமையாண்டு வரும்போது எதை எடுக்கணும், ஒரு மூமின் மறுமையைத்தான் எடுக்க வேண்டும், மறுமையைத்தான் எடுக்க வேண்டும். ஆனா இல்ல, அவன் உலகத்தை எடுப்பானாக இருந்தா அவனோட நஷ்டவாதி. எனவே அந்த உலகத்துடைய நன்மைகளை மாத்திரம் அவன் கருத்தில் கொண்டு அவனது மறுமை பாழாகி விடுமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு இழப்புன்னு பாருங்க. வந்து ஓதக்கூடிய துவா நாங்க படிச்சுக்கிறோம், அந்த துவா முஸ்லீம்ல வரக்கூடிய துவா, அந்த துவா எப்படி, அல்லாஹும்மா அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வாஸ்லிஹ் லி துன்யாயி அல்லதி ஃபீஹா மஆஷி. முதலாவது தீனை தான் சொல்றாங்க, யா அல்லாஹ் எனது தீனை சீராக்குவா, அதுதான் எனது உறுதியானது, எனது உறுதிமிக்க காரியங்களுள்ளதான் தீன். அப்ப அத இஸ்மத்து அம்ரி, எனது காரியங்கள் எல்லாம் உறுதிமிக்கது, அந்த தீனை சீராக்குவா, அதுக்கப்புறம் துன்யாவை கேட்கிறான். அந்த அந்த துவாவை நாங்க பாக்குறோம். அப்படி அந்த அடிப்படையில் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல் ஆஹிரத்து கைரும் வஅப்கா, மறுமை மிக சிறந்ததும் நிலையானதுமா. எவ்வளவுதான் உலக வாழ்க்கை நீங்க தேர்வு செய்தாலும் அல்லாஹ் சொல்கிறான் மறுமைதான் சிறந்ததும் நிலையானதும். யார் சொல்லுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் மறுமைதான் நிலையானதும் சிறந்ததும். வல் ஆஹிரத்து கைரும் வஅப்கா, எனவே உலகம் என்பது என்ன, இது தற்காலிகமானது, அதே போன்று சிறந்ததும் இல்லை சிறந்ததும் கிடையாது. உலகம் என்பது நாம் வாழ்வது எதற்காக, ஒரு ஒரு பிரயாணியுடைய ஒரு ஒரு அமைப்பில் இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டு மறுமை இலக்காக கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே இதில் நாம் பார்க்கிறோம், அப்ப சவாபுல்லாஹி பித்தாரில் ஆஹிரத்தி கைரம் மின துன்யா வாபகா, அதாவது மறுமையுடைய கூலி என்பது, அல்லாஹுடைய மறுமையுடைய கூலி என்பது இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகளை விட சிறந்ததாகும். என்ற இந்த உலகம் என்பது என்ன, அழிந்து போகக்கூடியது, மறுமை என்பது நிலையானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு புத்திசாலியை பொறுத்தவரையில் அவன் எதை தேர்வு செய்வான், எது நிரந்தரமானதோ எது சிறந்ததோ அதைத்தான் அவன் தேர்வு செய்வான் என்பதை இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இறுதியாக நிச்சயமாக இது இப்ராஹிம் மூசா ஆகியோரின் வேதங்களான முன்னைய வேதங்களிலும் உள்ளதா. இந்த செய்தி என்பது என்ன, குர்ஆன் மட்டுமல்ல, இதற்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களிலும் இந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது. மறுமை என்பது என்ன, அது நிலையானதும் அதே போன்று சிறந்ததும். இந்த செய்திகள், உலகம் என்பது அற்பமானது தற்காலிகமானது என்ற இந்த செய்திகள், இவைகள் எல்லாம் இதற்கு முன்னர் அருளப்பட்ட, அதாவது இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய அந்த சுகுஃபுகள் வேதங்கள், அதே போன்று மூசா அலை இஸ்லாத்துடைய வேதங்களிலும் உள்ளதாகும் என்று அதோடு இந்த அத்தியாயம் என்ன செய்கிறது, நிறைவு பெறுகிறது. அதே போன்று நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த சப்பிஹிஸ்ம என்ற அத்தியாயத்தை பொறுத்தவரையில இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக இதுல ஆரம்பத்திலே சொல்லப்படுது. அந்த செய்தியை நாங்கள் நேற்று கொஞ்சம் பார்க்க மறந்துட்டோம். அதாவது இது வந்து ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம். அதாவது பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்னால முதல்ல ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் எம்மிடம் என்று சொல்றாங்க, யாரு, முஸ்அப் இப்னு உமைர், அதே போன்று அப்துல்லாஹி இப்னு உம்மை மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்க வந்து மதீனால வந்து என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள், குர்ஆனை கற்றுத்தரக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்துல்லாஹி இப்னு மக்தூம் என்ன, கண்கள் தெரியாத ஒரு நபித்தோட. அதற்கு பிறகு வந்தாங்க யாரு, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க யாரு, அம்மார் பிலால் சாத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். சும்மா ஜா, அதற்கு பிறகு வந்தாங்க உமர் ரலியல்லாஹு அவர்களோடு ஒரு 20 பேர் கொண்ட ஒரு என்ன ஒரு ஒரு எண்ணிக்கை கொண்டவங்க வந்தாங்க. அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வரும்போது மக்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வருகையை முன்னிட்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்ப அந்த நேரத்தில் நாங்கள் இந்த சப்பிஹிஸ்ம ரப்பிகள் அலா இது போன்ற அத்தியாயங்களை நாம் என்ன ஓதக்கூடியவர்களாக, அப்ப இந்த அத்தியாயங்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தோம் என்று வருகிறது. எனவே மக்காவிலே அருளப்பட்ட அத்தியாயமாக இது வருகிறது. அதே போன்ற ரசூல் நாங்க இன்னொரு செய்தியில சொல்றாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, முஆத் நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்,
சூரத்துல் பக்ரா எல்லாம் இஷாவுடைய தொழுகை எல்லாம் ஓதுறாங்களா இல்லையா? சொல்லாங்க சொல்லாங்க, நீங்க வந்து சப்பீஸ்ம ரப்பி கல் ஆலா வஷம் சிவதுவஹா வல்லைலிதாயா போன்ற சூறாக்களை நீங்கள் ஓதலாமே, ஓதி இருக்கலாமே என்று சொல்லாங்க, சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்ற சொல்லாங்க, பெருநாளுடைய தொழுகையில வந்து என்ன செய்வாங்க, சப்பீஸ்மையும் முதல் ரகத்துல இரண்டாவது ரகத்துல சூரத்துல் பாத்தியாக பிறகு சூரத்துல் ஆஷியாவும் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. அதே போன்று ஜும்மாவுடைய நாள் சொல்லாங்க, ஜும்மாவுடைய நாளும் என்ன செய்வார்கள் சொல்லாங்க, இதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் போன்ற செய்திகள். அதே போன்ற சொல்லுவாங்க, வித்துருடைய தொழுகையிலும் முதல் ரகத்துல சபீஸ் அந்த மூன்று ரகத்தாக தொழும் போது ஓதுவாங்க என்ற செய்திகள் நான் என்ன செய்ய நாம் தெரிந்து படித்த அதன் ஆதாரப்பூர்வமான செய்திகள் என்பதை இதில் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறோம். அடுத்தாக நாங்கள் நேற்றைய பாடத்துல பார்த்தது அந்த வித்துருடைய அதாவது குனுத் அந்த துவால வந்து நாங்கள் மூன்று பகுதிகளை பார்த்தோம். அல்லாஹும் ஹதீனா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத், அதே போன்று வத்தவல்லனா ஃபீமன் தவல்லைத் என்ற அந்த மூன்று பகுதிகளை நாங்கள் என்ன செஞ்சோம் அதில் பார்த்தோம். அப்போ அந்த துவா உங்களுக்கு எல்லோருக்கும் பாடமான துவா தான், ஒரு தடவை மீட்டிக்கொள்வோம். சொல்லுங்க, அல்லாஹும் ஹதீனா அல்லா அல்லது அல்லாஹும் ஹதீனா பாடுங்க, அல்லாஹும் ஹதீன் அல்லாஹும் ஹதீன்னு சொல்லுங்க. அல்லாஹும் ஹதீனி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வத்தவல்லனி ஃபீமன் தவல்லைத் என்பது வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம், அதனுடைய விளக்கங்கள் நாங்கள் நேற்று பார்த்தோம். நாங்கள் இது வந்து யாரும் ஷேக் சாஜல் உசைமின் ரஹிமுல்லா அவருடைய இந்த துவாவுக்கு அவங்க வழங்கி ஒரு விளக்கம் ஒரு தொகுப்பு அதை நாங்கள் என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். பதில வந்து அடுத்ததாக உள்ள துவா வந்து என்னவென்று சொன்னால், அதாவது ஒபாரிக்லனா ஃபீமா ஆத்தை, ஒபாரிக்லனா ஃபீமா ஆத்தை, ஒபாரிக்லனாண்டா எமக்கு பரக்கத்து செய்வாயாக, ஒபாரிக்லனாண்டா எமக்கு பரக்கத்து செய்வாயாக, ஃபீமா ஆத்தை நீ வழங்கியவற்றில், அதாவது நீ எமக்கு வழங்கியவற்றில் நீ என்ன செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக. எனவே அல் பரக்கா என்றால் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஷேக் சாயல் உசைன் ரஹ்மூல்லா அவங்க, அல் பரக்கா ஹியல் ஹைருல் கசீரு சாபித், என்ன அதாவது நிலையான நிறைய நிறைய அதிகமாக உள்ளதான் பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் ஹைருல் கசீர் அதிகமான ஹைருகள், சாபித் உறுதியானவைகள், உறுதியாக நிலையாக இருக்கக்கூடியவைகள் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எனவே அதே போன்று இது வந்து அல் பிர்கான்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்படுது. பிர்கான்னு சொன்னால் தண்ணீர், ஒரு இடத்துல தண்ணீர் என்ன செய்யுது ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு குட்டை போன்று சொல்லலாம். அப்போ அது அது போன்று இருக்கக்கூடியது, அந்த தண்ணீர் விசாலமாக ஒரு இடத்துல இருக்கிறது, அந்த மாதிரி அர்த்தம் அதற்கு இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். ஃபீமா அத்தைத்துன்னு சொன்னால் அத்தைத்த மினல் மாலி வல் வலதி வல் எல்மி வகைதிதாரி, அதாவது நீ வழங்கிய செல்வம், பிள்ளைகள், கல்வி, இதல்லாத ஏனையவைகள் அனைத்திலும் நாம் பரக்கத்தை கேட்கிறோம். எனவே நாங்கள் குறிப்பிட்ட ஒன்றில் பரக்கத்தை கேட்கல, எப்படி எனது செல்வத்தில் பரக்கத்தை தாண்டோ அல்லது என்ன எனது பிள்ளைகள்ல பரக்கத்தாண்டோ குறிப்பிட்டு இதுல கேட்கல. இதுல எப்படி கேட்கிறோம்டா, நீ வழங்கியவற்றில் எனக்கு எமக்கு பரக்கத்து செய்வாயா, நீ எமக்கு நீ வழங்கியவற்றில் எமக்கு பரக்கத்து செய்வாயாக என்ற அது அற்புதமான வார்த்தைகள். அப்பவே அந்த அடிப்படையில் தான் இதுல இந்த துவா இருக்கிறது. அல்லாஹு தஆலா எதில் பரக்கத்து செய்யவில்லையோ நிச்சயமாக அதில் என்னதான் அது வந்து ஒரு ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை தான். அப்ப அந்த அடிப்படையில உதாரணமாக நீங்க பார்க்கலாம், ஒருவருக்கு வந்து என்ன செல்வம் அதிகமாக இருக்கிறது, அந்த செல்வத்தின் மூலம் அவர் என்ன செய்யவில்லை, அவர் மக்களுக்கு பயனளிக்கவில்லை என்றால், அதன் மூலம் ஏழைகளுக்கு அவர் வழங்கவில்லை என்று சொன்னால், அவருடைய அந்த செல்வம் அதிகமாக இருந்ததுல என்ன எந்த ஒரு பயனும் இல்லை. அதே போன்றுதான் பிள்ளைகளாக இருந்தாலும், பிள்ளைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யவில்லை, பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், பெற்றோர்களை நோவினை செய்கிறது என்றால் நிச்சயமாக அதில் பரக்கத்து இல்லை. எனவே பரக்கத் என்பதை பொறுத்தவரையில் அவருக்கு அந்த கிடைத்ததன் மூலம் அது அதில் அவருக்கு நன்மை அமைய வேண்டும். அப்போ அதற்காக அவர் அல்லாவிடத்துல துவா செய்ய வேண்டும். உதாரணமாக ஒருத்தர்கிட்ட இல்மு வழங்கப்பட்டிருக்கிறது, அதிகமான இல்மு இருக்கிறது, ஆனால் அந்த இல்முடைய அந்த இல்மு அவரிடம் இருக்கிறது என்பதற்கு அவருடைய செயலில் எதுவும் வெளிப்படலை, அவரில் அதை என்ன செய்யவில்லை, அவரது இபாதத்துல வெளிப்படலண்டா, அவரது பண்புகள் அது வெளிப்படலண்டா, அவரது நடத்தைகள்ல வெளிப்படலண்டா, அவர் மக்களோடு உள்ள தொடர்புகள் அது வெளிப்படலன்னு சொன்னா அந்த இல்முல பரக்கத்து இல்லை, அந்த இல்முல என்ன இல்ல பரக்கத்து இல்லை. பரக்கத்துன்னு சொன்னா அந்த இல்மை என்ன செய்யணும், அவருடைய செயல்பாடுகளில் அது வெளிப்பட வேண்டும், அவரது செயல்பாடுகள்ல அது வெளிப்பட வேண்டும், அதுதான் பரக்கத் என்பதை என்ன செய்யறாங்க இதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறார், அவருக்கு அவருக்கு கிடைத்த இல்மின் மூலம் அந்த இல்மை அவர் மக்களுக்கு பரப்புகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் என்ன செய்யுது பரக்கத்து இருக்கிறது, அதில் பரக்கத்து இருக்கிறது. அந்த இல்மை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக
அந்த இல்மை கற்றுக்கொள்வதன் மூலமாக, மரணம் செய்வதன் மூலமாக, அதை பிறருக்கு பரப்புவதன் மூலமாக இவ்வாறுதான் இல்மை என்பது என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். அந்த அடிப்படையில் அந்த இல்முடைய பரக்கத் என்பது இவ்வாறுதான் ஒருவருக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த துவா வந்து ஒரு சிறந்த ஒரு வார்த்தையாக என்ன, வபாரிக் லனா ஃபீமா ஆத்தே, அல்லது வபாரிக் லீ ஃபீமா ஆத்தே, வபாரிக் லீனா எனக்கு, எனக்கு பறக்க செய்வா, நீ வழங்கியவற்றில் எனக்கு பறக்கத்து செய்வா, வபாரிக் எனக்கு பறக்க ஃபீமா ஆத்தே நீ வழங்க, அடுத்து வபாரிக் லனாண்டா எமக்கு பறக்க செய்வாயா, நீ வழங்கியவற்றில் எமக்கு பறக்கத்து செய்வாயாக என்பது இதனுடைய விளக்கமாக பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அனைவரும் அந்த அடிப்படையில இது வந்து இதுல நாங்க பார்க்க துவாலத்தினர் இது நான்காவது, முதலாவது அல்லாஹு மஹதீனா ஃபீமன் ஹதை வஆஃபினா ஃபீமன் ஆஃபை வதவல்லனா ஃபீமன் தவல்லை வபாரிக் லனா ஃபீமா ஆதை, வபாரிக் லனா ஃபீமா ஆதை என்பது இதில் மூன்றாவதாக நான்காவதாக இதில் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பரக்கத்துக்கு பரக்க சம்பந்தமாக நாங்க என்ன செய்தோம், நிறைய விளக்கங்களை நாம் பெற்றிருக்கிறோம் பரக்கத் தொடர்பாக. உண்மையில் நாங்கள் அல்லாவிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அதிகம் பரக்கத்தை கேட்க வேண்டும், அல்லாஹ் எமக்கு வழங்கியவற்றில் அல்லாஹ் நீ எமக்கு பரக்கத்தை செய்வாயாக என்று நாம் கேட்பது. சரி, அடுத்ததாக நாம் இதில் பார்ப்போம் அடுத்த துவா, அதாவது வக்கீனி ஷர்ரமா கதை, அல்லது வக்கீனா ஷர்ரமா கதை, வக்கீனா ஷர்ரமா கதை. எனவே வக்கீனா ஷர்ரமா, வக்கீனாண்ட எம்மை பாதுகாப்பாயா, வக்கீனாண்ட எம்மை பாதுகாப்பாயாக, அதாவது ஷர்ரமா கதைத்தின நீ தீர்ப்பளித்த ஷர்ர்களை விட்டு, நீ முடிவு செய்த, நீ அதாவது முடிவு செய்த, நீ அளித்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய தீர்ப்பின் தீங்கிலிருந்து, நீ அளித்த தீர்ப்பின் தீங்கிலிருந்து, நீ என்ன முடிவு செய்தவற்றின் தீங்கிலிருந்து எம்மை பாதுகாப்பாயாக. ஏன்னா அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஹைரையும் அதே போன்று ஷர்ரையும் என்ன செய்வான், அவன் முடிவு செய்வான். எனவே அந்த அடிப்படையில் அவன் என்ன செய்ய, அவன் முடிவு செய்த ஷர்ரிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், பாதுகாப்பு தேடுகிறோம், பாதுகாப்பை நாம் தேடுகிறோம், வக்கீனா வக்கீனா ஷர்ரமா ஃபதை என்பதன் மூலமாக. அப்ப எனவே ஹைர் என்று சொல்லுகின்ற போது விசாலமான ரிஸ்க்காக, அதே போன்று பாதுகாப்பு நேர்வழி உதவி அனைத்தையும் அது உள்ளடக்கக்கூடியதாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மற்றொரு விஷயத்தை இங்க சொல்கிறார்கள் என்னவென்று சொன்னால், இப்ப உதாரணமாக ஷர் என்பது யாருக்கு தான், அதாவது நம் படைப்பு படைப்பினங்களுக்கு தான் ஷர், ரப்பிடத்தில் அது என்னதாக இருக்கலாம், ரப்பிடத்தில் அது ஹைராக இருக்கலாம், அது படைப்பினங்களுக்கு தான் அது ஷர். உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்தும் போது உதாரணமாக எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப மழை தடையப்படுவது, இப்ப மழை தடையப்படுவது என்பது யாரு, அது படைப்பினங்களுக்கு தான் ஷர்ராக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பது ஹைர், அது அவனது தீர்ப்பு அது என்ன, அது ஹைராக நல்லதாக இருக்கலாம். எப்படி என்று சொல்லி சொன்னா, இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் சூரத்துர் ரூமுடைய 41வது வசனம், அதாவது கடலிலும் தரையிலும் பசாதுகள் குழப்பங்கள் வந்து பெருகி இருப்பது மனித கரங்கள் சம்பாதித்தவைகளின் காரணமாகத்தான், மனித கரங்கள் சம்பாதித்தவைகள் தான் கடலிலும் கரையிலும் இந்த பசாதுகள் இவ்வாறு பரவுவதற்கு காரணம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுறான். சரி, இப்போது வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அதாவது ஏதாவது ஒரு சர்வை கொண்டு அவர்களை பிடிக்கின்ற போது அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் அல்லாஹ்வின் பால் திரும்புவார்கள், அவங்கள அல்லாஹ் ஒரு சோதனையை கொண்டு பிடிக்கின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வின் பால் அவங்க தௌபா செய்து திரும்புவார், அது அவங்களுக்கு ஹைரா இல்லையா, அது அவர்களுக்கு ஹைர், அது அவர்களுக்கு ஹைர் தான் முடிவு. அப்ப இப்படி என்ன செய்யறாங்க, ஷேக் அவங்க இதை விளங்கப்படுத்துறான். எனவே அதன் மூலம் என்ன, அந்த 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 துன்பம் என்பது, அந்த சோதனை என்பது, அதன் பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் அது மீளுவதற்கு காரணமாக இருக்கிறது, அப்ப அது ஹைர், அது என்ன ஹைர் என்ற அமைப்பில் ஒரு விளக்கத்தை, அந்த ஒரு விளக்கத்தையும் இதுல சொல்கிறார்கள். அதே போன்று ரசூல் நாங்கள் ஓதக்கூடிய 20 தொழுகைகள் நாங்கள் பார்க்கிறோம், ரசூல் நாங்கள் ஓதும் போது வல் ஹைர் பியதை வஷர்ரு லைஸ இலை, அதாவது உனது கரங்களில் தான் ஹைர் இருக்கிறது, ஷர் என்பது உன்பால் கிடையாது, உன்பால் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ஷர்ரை வந்து அல்லாஹ் படைக்கவில்லை என்று இதுல பொருளாகாது, ஷர்ரை படைத்தது அல்லாஹ் தான், ஆனால் ஷர் வந்து ரப்போடு தொடர்புபடுத்தப்பட மாட்டார், ரப்போடு அது தொடர்படுத்தப்பட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நாங்கள் அழகான ஒரு செய்தி நாங்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கோம், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி கேட்டாங்க, வைதா மறுத்து பகுவ யஷ்வீன், வைதா மறுத்து பகுவ யஷ்வீன், நான் நோயுற்றால் அவன் என்னை குணப்படுத்துவான். அவங்க எப்படி செஞ்சா, எப்படி அந்த துவால சொல்றாங்கடா, அந்த வார்த்தைகள்ல குரான்ல வரக்கூடியது, வைதா மறுத்து நான் நோயுற்றால் அவன் என்னை என்ன செய்வான், குணப்படுத்துவான். அவங்க எப்படி சொல்லல, அல்லாஹ் என்னை நோயாளி ஆக்கினால்,
அல்லாஹ் எனக்கு நோயை தந்தால், அந்த மாதிரி வார்த்தையை அவன் பயன்படுத்தல. அது எப்படி வார்த்தையை பயன்படுத்தலடா, நோயை கொடுக்கக்கூடியனும் யாரு தான், அல்லாஹ் தான். சிகிச்சையை கொடுக்கக்கூடிய அதற்குரிய நிவாரணத்தை கொடுக்கக்கூடியனும் அல்லாஹ் தான். அப்ப அப்படி இருக்கும் போது அவங்க அந்த துவாலை எப்படி வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்றால், அல்லாஹ் என்னை ஒரு நோயாளி ஆக்கினால், எனக்கு நோயை தந்தால் அவன் குணப்படுத்துவான். அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை, மாறா எப்படி சொல்றாங்க, நான் நோயுற்றால் அவன் என்னை குணப்படுத்துவான். அப்ப அவ்வளவு அழகான முறையில தான் நபிமார்கள் அந்த வார்த்தைகள் என்ன செய்தாங்க, கையாண்டார்கள் என்பதை நாங்க பாக்குறோம். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரும் இவ்வாறு இரவு தொழுதிலும் கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எனவே நாங்க என்ன செய்தோம், ஷர்ரை விட்டு, ஓகேனா ஷர்ரமா கவை, அந்த நீ தீர்ப்படித்த ஷர்ரை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக என்று நாம் என்ன செய்யறோம், இந்த துவால கேட்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அதில் வரக்கூடிய வார்த்தை, இன்னக தக்கதி வலா யுக்தா அலைக், இதில் அல்லது இன்னக தக்கதி வலா யுக்தா அலைக் ரெண்டு மாதிரி வருகிறது. இன்னக்கத்தக்கது நிச்சயமாக நீதான் யார், தீர்ப்பளிப்பவன். இன்னக்கத்தக்கது நீதான் யார், தீர்ப்பளிப்பவன், முடிவு செய்பவன், தீர்ப்பளிப்பவன். வலாய குபா அலைக், உனக்கு எதிராக என்ன செய்யப்பட மாட்டாது, தீர்ப்பளிக்கப்பட மாட்டாது. உனக்கு எதிராக என்ன செய்யப்பட மாட்டாது, தீர்ப்பளிக்கப்பட மாட்டாது. உனக்கு மாற்றமாக தீர்ப்பளிக்கப்படுவதில்லை. ரப்புல் ஆலமீன் அவன் யார், அவன் லா யுஸ்அலு அம்மா யஃபால் வஹும் யுஸ்அலூன். அவன் செய்பவற்றை பற்றி என்ன செய்யப்படும், அவன் கேள்வி கேட்கப்பட மாட்டான். அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், கேள்வி கேட்கப்படுவார்கள், அல்லாஹ் விசாரிப்பான். எனவே இது ரப்புடைய அந்த முழுமையான எதை காட்டுகிறது, அவனது ஆட்சியும் அவனது முழுமையான அந்த அதிகாரத்தையும் காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அது மார்க்க ரீதியாக முடிவு செய்யப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, உலக ரீதியாக முடிவு செய்யப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் முடிவு செய்வன் யார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அவன் தான் யாவற்றையும் முடிவு செய்யக்கூடியவனாக அவன் தான் இருக்கிறான் என்பதை அவர்கள் இதிலே விளக்கமாக சொல்கிறார்கள். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வரக்கூடிய வார்த்தை, இன்னஹு லா யதில்லு மன் வாலை வலா யஇஸ்ஸு மன் ஆதே. இன்னஹு லா யதில்லு மன் வாலை, மன் வாலை என்றா நீ யாரை நேசனாக்கி விட்டாயோ, நீ யாரை நேசனாக்கி விட்டாயோ அவன் ஒருபோதும் இழிவடைவதில்லை. இன்னஹு லா யதில், அவன் என்ன செய்வதில்லை, இழிவடைவதில்லை. மன் வாலை, நீ யாரை நேசனாக்கி விட்டாயோ. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் மாற வேண்டும். அந்த ரப்புடைய நேசத்தை யார் பெற்று விட்டார்களோ அவர்கள் ஒருபோதும் என்ன செய்யப்பட மாட்டார்கள், அவர்கள் இழிவடைய மாட்டார்கள், அவர்கள் இழிவை சந்திக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கேட்கிறோம் எப்படி, வமன் யுஹினில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம். அல்லாஹ் யாரையாவது இழிவாக்கி விட்டால் அவனை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதே போன்றலாம் கேட்கிறான், வை யஹுதுலுக்கும், அவன் உங்களை இழிவுபடுத்தி விட்டால் அதுக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்வது யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே அப்ப இங்க அல்லாஹ் இந்த துஆ எப்படி சொல், முதல் பகுதி என்ன, யார் அதாவது அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களாக மாறிவிட்டார்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் இழிவடைய மாட்டார்கள். அவர் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் அல்லாஹுக்குரியது, அல்லாஹுடைய தூதருக்குரியது, மூமின்களுக்குரியது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியம் அல்லாஹுக்குரியது, அல்லாஹுடைய ரசூலுக்குரியது, மூமின்களுக்குரியது என்று ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான். எனவே அந்த அடிப்படையில் இது இவ்வளவு அற்புதமான வார்த்தை துஆன்னு பாருங்க, இன்னஹு லா யதில்லு மன் வாலி. அடுத்து எடுத்தீங்கன்னா, அதே போன்று நீ யாரை பகைத்தாயோ, மன் ஆதைத் என்ற நீ யாரை பகைத்தாயோ அவன் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை, அவன் கண்ணியம் பெறுவதும் இல்லை. புரியுதா? அப்ப எனவே நாம் இதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் வந்து யாரை பகைத்து விட்டானோ அவன் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, அவன் கண்ணியம் அடைய முடியாது. இதையும் அப்ப நாங்க இந்த உலக வரலாறுகள் நாங்க படிக்கின்ற எவ்வளவு வரலாறுகள் நாங்க பாக்குறோம், எப்படியெல்லாம் இழிவை சந்தித்தார்கள், இழிவடைந்து போனார்கள் என்பதற்கு எத்தனை எத்தனை வரலாறுகள். சுபஹானல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வந்து யாரை கோபித்து விட்டானோ, வெறுத்து விட்டானோ அவன் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, கண்ணியம் பெறுவதில்லை, அவன் கண்ணியத்தை பெற முடியாது என்பதையும் இந்த துவா சொல்வதை பார்க்கிறோம். எனவே இதில் அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்குமாக இருந்தால், தபாரக் ரப்பனா வதஆலே, எமது ரப்பே நீ பாக்கியம் மிக்கவன், அதே போன்று நீ உயர்வு மிக்கவன். வத்தாரை, நீ அதாவது உயர்வு மிக்கவனாக இருக்கிறாய், பாக்கியம் மிக்கவனாக, உயர்வு மிக்கவனாக நீ இருக்கிறாய் என்பது இந்த ஒரு அற்புதமான, இது ஒரு அழகான துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய சில வசனங்களையும் இங்கு இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நிச்சயமாக யார் அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன் ஆமனு வகானு யத்தகூன், இவர்கள் ஈமான் கொண்டு தக்வாவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நேசர்கள். நாங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. இறை நேசர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் அவங்களுக்கு தெரியும், அவர் அவருடைய
ஈமானுடைய நிலையை தெரியும், அவர் அவருடைய தக்வாவுடைய நிலையை தெரியும். அந்த அதை கேட்பதான் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக மாறுவார்கள் என்பதை நமக்கு இந்த குர்ஆனிய வசனம் மிக தெளிவாக அழகாக சொல்கிறது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள், மன் கான முஃமினன் தகியன் கான லில்லாஹி வலியா. எவன் ஒரு அதாவது இறை நம்பிக்கையாளனாக ஒரு தக்வா உடையவனாக இருக்கிறானோ அவன் தான் அல்லாஹ்வுக்குரிய அல்லாஹ்வுடைய நேசன், அல்லாஹ்வுக்குரிய நேசனாக அவன் ஆகிவிட்டான் என்று அவர்கள் என்ன செய்வது அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதே நேரத்தில் காஃபிர்கள் நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரைகள் அவங்க யாருதான், அவர்களுக்கு துல் இழிவுதான், அவர்களுக்கு என்னதான் இழிவுதான். இந்த உலகத்தில் நமக்கு வேணும்டா என்ன, நமது பார்வைக்கு இந்த உலகம் தான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கண்ணியமாக இருப்பது போன்று அவர்களுக்கு தோன்றலாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நாங்கள் புரியும் என்ன, எந்த அளவு முஸ்லீம்கள் இந்த இஸ்லாத்தை தீனை வந்து உறுதியாக பற்றி பிடிப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் கண்ணியம். இந்த தீனை வந்து அவங்க விடுவாங்களாக இருந்தா, இந்த தீனை விட்டு தூரமாகுவாங்கடா அவங்க இழிவை தான் சந்திப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இதுக்கு மிக சிறந்த ஒரு முன்மாதிரியாக நாங்க யார சொல்லலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களே ஒரு வார்த்தை, இங்க அந்த பைத்துல் மக்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா, முஸ்லிம் உம்மத் இழந்திருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவி அவங்க கைப்பற்றும் போது என்ன சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் அஸ்ஸல்லாஹு லனா பில் இஸ்லாம், நாம் ஒரு சமுதாயம், அல்லாஹ் எமக்கு இஸ்லாத்தை கொண்டு கண்ணியத்தை தந்தான்னு சொன்னார். அல்லாஹ் எமக்கு இஸ்லாத்தை கொண்டு இஸ்லாத்தின் மூலம் கண்ணியத்தை தந்தான்னு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அந்த கண்ணியம் என்பது இஸ்லாத்தின் மூலம் தான். நான் இன்றைக்கு என்ன இந்த நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க, நாங்க இஸ்லாத்தோட இருக்கிறது தான் நமக்கு என்ன கண்ணியத்துக்கு தடையாக இருக்கிறது, நாங்க இஸ்லாத்தோடு இருப்பது தான் நமது இழிவுக்கு காரணம் என்று சிந்திக்கிற அளவுக்கு இன்று பலருடைய நிலை மோசமாகிவிட்டது, அந்த அளவுக்கு மோசமடைந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு அவனோட சிந்தனைகள் அதாவது மாசடைந்து விட்டனன்னு பாருங்க. இஸ்லாத்தோடு இருப்பது தான் கண்ணியம், உயர்வு, அந்தஸ்து. அசத்தியமான மார்க்கத்தில் உள்ளவர்கள், பாத்திலான மார்க்கங்களில் உள்ளவர்கள், அவன் அவன்ட மார்க்கத்தை விட்டதால் அவன் உலகத்துல கண்ணியம் அடைஞ்சிருக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க இஸ்லாத்துக்கு வைக்கலாமா, ஒருபோதும் நாம் வைக்க முடியாது, வைக்க கூடாதேன். இது சத்திய மார்க்கம், உண்மையான மார்க்கம். இதை நாங்க எந்த அளவுக்கு பற்றி பிடிப்போம் அந்த அளவுக்கு தான் நமக்கு கண்ணியம், உயர்வு. நாங்க எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தை விட்டு தூரமாகுவோமோ அந்த அளவுக்கு என்ன நடக்கும், அதாவது நாம் இழிவை சந்திப்போம். காஃபிர்களுடைய உள்ளத்தில் நம்மை பற்றியுள்ள அச்சம் பயம் என்பது எடுக்கப்படும். அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களின் மீதும் இருந்த அந்த அந்த மகாபத் இருக்கிறதே அந்த அந்த நிலை என்பது அவனோட உள்ளத்திலிருந்து அது இல்லாமல் இருக்கும். அதற்கு காரணம் யாரு, அந்தந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தான், அந்தந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள். அவங்க இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றி இருப்பாங்கடா, உரிய முறையில் பின்பற்றுவாங்கடா, நிச்சயமாக அவர்கள் கண்ணியத்தை அடைவார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது கத்தபல்லா, இந்த வார்த்தை பாருங்க அற்புதமான வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் முஜாதலா 21 வசனம், கத்தபல்லா, அல்லாஹ் எழுதி விட்டான், அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், ல அஹலிபன்ன அன வருசுலி, நானும் என்னுடைய தூதரும் மிகைத்தே தீர்வோம். சுப்ஹானல்லாஹ், அனைத்தை விட என்ன மிகைப்பதை அல்லாஹ் சொல்றான். அசீஸ், நிச்சயமாக அல்லாஹ் பேராற்றல் மிக்கவன், அவன் கண்ணியமிக்கவன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று உள்ள நிலைக்கு காரணம் நாம் தான், நமது கரங்கள் தேடிக்கொண்டவைகள். நாம் இஸ்லாத்தை உறுதியாக சரியான முறையில் பின்பற்றுவோமாக இருந்தால் என்ன, அல்லாஹு தஆலா அதாவது காபிர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்த மாட்டான். வழி ஏற்படுகிறது என்றால் நாம் வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்பதுதான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் மூமின்களை உயர்வு மிக்கவர்கள் என்றுதான் சொல்றான். அப்ப அந்த உயர்வு எங்க இருக்கிறது, அவங்க ஈமானிலும் இஸ்லாத்திலும் எந்த அளவு உறுதியை கடைபிடிப்பார்களோ அதில் தான் உயர்வு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அப்ப இது வந்து இந்த குனூத்துடைய இந்த துவாவுடைய விளக்கம். இன்னும் ஒரு தடவை நாங்கள் இந்த துவாவை மீட்டிக்கொள்ளும், பெரும்பாலும் அனைவருக்கும் இந்த துவா மரணமாகத்தான் இருக்கும். இது ஒரு சிறந்த துவா, நான் நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன். இதை வந்து நாங்கள் எப்படி என்றா வித்துடைய அந்த குணூத்துல மட்டும் இதை ஓதுறது என்பதல்ல, அந்த வாசம் வந்து அந்த வாசமே அந்த வாசத்துல பலவீனம் இருக்கு. இந்த துவா வந்து எனக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தாங்க என்று சொல்லக்கூடிய வாசம் தான் பலமானது. எனவே இந்த துவாவை நாங்கள் மற்ற சந்தர்ப்பங்களும் ஓத முடிந்து ஒரு அழகான ஒரு சிறந்த துவா, மிக சிறந்த துவா. அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத், சொல்லுங்க பாபா. அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத், وعافني فيمن عافيت، وتولني فيمن توليت، وبارك لي فيما أعطيت،
وقني شر ما قضيت. فإنك تقضي ولا يقضى عليك. إنه لا يذل من واليت. ولا يعز من عاديت. تباركت ربنا وتعاليت. تباركت ربنا وتعاليت. இத்தோடு இன்ஷாலா நமது வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். நமது நாளைய வகுப்பு இன்ஷால்லா ஒரு ஞாபகம் இருக்கும். நாங்கள் ஒரு அகீதாவுடைய ஒரு ஒரு ஷேக் சாலியில் உசைமி ஹபீதவுல்லாவுடைய ஒரு அகீதா சம்பந்தமாக ஒரு எடுத்த ஒரு அடியான் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று அது ஒரு பகுதியை பார்த்து விடுபட்டுச்சு. சில நாளைக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த பாடத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டோம் இன்ஷால்லா. நாளைக்கு அந்த நாளைய வகுப்பில் இரவு வகுப்பில் அந்த அகீதாவுடைய அந்த சிறிய ஒரு தொகுப்பு தான் அது. அது நாங்கள் இடையில விடுபட்டுச்சு. இந்த தொகுப்பு இன்ஷால்லா நாளைக்கு நாங்கள் முழுமையாக பார்த்து முடிப்போம். நாளைய வகுப்பில் இரவு வகுப்பில் இன்ஷால்லா அது அகீதா சம்பந்தப்பட்ட ஒரு பிரயோசனமான அனைவரும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தொகுப்பு அது. அதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதே மாதிரி நாங்கள் நமது மாலை வகுப்பு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆன் கூறும் வரலாறு ஒரு வரலாறு நாங்கள் பார்த்து வருகிறோம். அது வந்து சவுதி நேரம் மாலை 5:30 அது சில அதுவும் நடைபெறுகிறது. அதிலும் முடியுமா கலந்து பயன்பெறுங்கள். இத்தோடு நாங்கள் வகுப்பு என்ன செய்கிறோம், நிறைவு செய்து கொள்கிறோம். வேறு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம். என்ன நேரான வழியை காண்பிப்பாயாக, உண்மையை வணங்குகிறோம், உண்மை உதவி தேடுகிறோம். எனவே தனியாக பண்மையில ஓதக்கூடிய அமைப்பில் துவாக்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் இப்படி ஹதீஸ்ல வந்து என்ன செய்யுது, உரிமையில வந்தா உரிமையில தான் ஓதணும். ஆனா இது பண்மையிலும் வந்து இருக்கு, இந்த ரிவாயத் என்ன செய்யுது, பண்மையிலும் வருது. பண்மையில் உள்ள ரிவாயத் தான் ஷேக் சாலி ஹுசைன் ரஹிமுல்லா கொண்டு வர. அப்ப எனவே பண்மையிலும் ஓதலாம், உரிமையிலும் ஓதலாம், பண்மையிலும் ஓதலாம், ரெண்டு மாதிரி ஓதலாம். ஷேக், இந்த இந்த துவால நாங்க கற்றிருக்கிற தபாரக் ரப்பனா வதஆலை வலக்கல் ஹம்து அலாமா கலைதன் கொண்டு வருது, அப்படி அப்படி வருதா? வலக்கல் ஹம்து அலாமா கலைத் என்ற ரிவாயத் இதுல கொடுக்கப்படல, இதுல ஆதாரப்பூர்வமான ரிவாயத் தான் கொடுக்கப்படுது. அந்த வாசகம் வந்து ஆதாரப்பூர்வமானதான்றது நாங்க பார்த்து சொல்றேன் இன்ஷாஅல்லாஹ். ஹிஸ்னுல் முஸ்லிம்ல கூட அந்த வாசகம் வரல, அந்த வாசகத்தை அவங்க கொண்டு வரல சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் சில வாசகம் கூடுதலாம் சொல்றாங்க, அதுல அந்த சில வாசங்களுக்கு ஆதாரம் இல்லை. ஆனா நீங்க சொல்ற வழக்கு அலமதுல்லாமா கவயத்துக்கு வேற எதுவும் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கான பார்த்து சொல்றேன். அந்த வாசம் வராம தான் சே சாலை உசைமுறை அந்த நூல்லையும் கொண்டு வர, ஹிஸ்னல் முஸ்லீம்ல அந்த வாசம் இல்லாம தான் வருது சரியா. மௌலவி, நம்ம ரமலால ஃபுல்லாவே குனூத் ஓதுறாங்க தானே, கடைசியில முடிக்கும் போது சல்லா செல்லம் செலவா சொல்லி முடிக்கிறாங்களே, கொள்கையில அது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த இதுல இதுல வந்து சலவாத் என்பது இடம்பெறவில்லை, சலவாத் என்பது இதுல இடம்பெறவில்லை. அதே நேரத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சலவாத்தை வந்து எந்த அடிப்படையில சொல்றாங்கடா, பொதுவாக துவாவுடைய இறுதியில சலவாத்து சொல்வதை ஆர்வப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள், ஒரு துவாவுடைய இறுதியில சலவாத்து சொல்வதை ஆர்வப்படுத்தி வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை வச்சுதான் என்ன செய்யறாங்க, இங்க இறுதியில சலவாத் சொல்றாங்க என்பதுதான் அதனுடைய விஷயம். ஆனா நேரடியாக இங்க வந்த துவால அந்த சலவாத் வரல, அந்த சலவாத் வரல. சலவாத் இல்லாமலும் ஒரு அதை மட்டும் ஓதிக்கொள்ளவும் முடியும். சலவாத் சொல்றாங்க என்பவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா, ஏனைய துவாக்கள் வந்து இப்ப சலவாத்தோட துவா முடிக்கிறது குனூத் ஓதிட்டு அப்புறம் அது முடிஞ்ச உடனே தமிழ்ல துவா கேட்கலாமா?
என்னுடைய கேள்வி. அதாவது வித்தருடைய தொழுகையில வந்து இப்ப குனூத்து வந்து ஒருவர் ஓதுறார், ஓதி விட்டு அதுக்கு பிறகு தமிழ்ல கேட்கலாமான்னு சொன்னா தமிழ்ல கேட்க கூடாது, தமிழ்ல துவா கேட்க கூடாது. ஏன்னா இதுல வந்து ஹதீஸ் தெளிவாக இந்த வார்த்தைகளை தான் ஓத வேணும் என்று கற்றுத்தரப்படுது, இந்த வார்த்தைகள் ஓதுமாறு கற்றுத்தந்தார்கள் என்று வந்த இடம். எனவே நாம் அந்த வார்த்தைகளை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஓத வேண்டும். தமிழ்ல பொறுத்தவரையில தொழுகையில் வந்து தமிழ்ல துவா கேட்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த பொதுவாக அனுமதி வந்த இடம் சுஜூதும் சலாம் கொடுக்க முன்னாலையும் உள்ள இடங்கள் தான், அந்த இடங்கள்ல தான் என்ன செய்யலாம், ஒருவர் அவ்வாறு அரபு மொழி தெரியாதவர்கள் வேறு மொழியில கேட்டுக்கொள்ளலாம் என்பது. ஆனா இங்க இந்த இடத்துல கேட்கக்கூடாது. முடிச்சுக்கொள்ளுவாங்க. சுபஹானக அல்லாஹும்ம அப்படி நம்பிக்கை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும்.